சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்ருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். சிவகாமி இந்த மாதிரி நார் சந்திகளில் நடனம் ஆட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டாரு புலிகேசி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்கன்னா மகேந்திர சக்கரவர்த்தி அந்த மணிமங்கலம் போரில் அவருடைய முதுகில் கத்தி பாய்ந்ததுலேருந்து ரொம்பவே உடல் பலவீனமாகிட்டார். அவருடைய மகன் மாமல்லனை கூப்பிட்டு எப்படியாவது போய் நீ சிவகாமியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னா அவருடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அது ஒரு இழுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் மாமல்லர் கூடவே குண்டோதரன் சத்ருக்னன் பரஞ்சோதி எல்லாருமே சிவகாமியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் சத்ருக்னன் மட்டும் ஒரு வளையல்காரன் மாதிரி வேடம் போட்டு அங்கே வாதாபிக்குள்ளே போய் சிவகாமியை பார்க்கறதுக்காக போகிறாரு. சிவகாமியின் மாளிகைக்கு போய் பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர வியப்பாக இருந்தது. பக்கத்தில் இருந்த தோழியை ஏதோ ஒரு காரியமாக உள்ளே போக சொல்லிட்டு, சத்ருக்னா இது என்ன, காஞ்சிக்கு நீ போகலையா, என்ன பின்தொடர்ந்து இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, காஞ்சிக்கு போய் மாமல்லர்கிட்ட நீங்கள் சொன்ன எல்லா செய்தியையும் சொன்னேன், எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சிவகாமிக்கு பயங்கர உற்சாகமாகிருச்சு. பரபரப்போடு, அப்படியா, நம்ம சைன்யம் எங்கே இறங்கி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சைன்யத்தோடு வரலம்மா, நாங்கள் நாலு பேர் மட்டும் தனியாக தான் வந்திருக்கிறோம். கோட்டைக்கு வெளியே இந்த மலையடி வாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு அமாவாசை இரவில் எல்லாருமே வர்றோம். தோழி பெண்ணை எங்கேயாவது அனுப்பிட்டு நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு சத்ருக்னன். இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து மாமல்லர்கிட்ட சொல்கிறாரு சத்ருக்னன். சிவகாமி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு மாமல்லர். சிவகாமி அந்த சமயத்தில் சத்ருக்னன் கிட்ட எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. அமாவாசை அன்னைக்கு இரவு சிவகாமி அவங்க மாளிகையில் தனியாக உட்காந்துருக்குறாங்க. சிவகாமிக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் துணையாக இருந்தது. உள்ளம் பல வகையான சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது. இப்போ மாமல்லர் வரப்போகிறாரு அப்படின்னு நினச்ச உடனே அவங்க இதயம் மேல் எழும்பி வந்து தொண்டையை அடைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பக்கத்தில் ஆத்திரமும் ஆங்காரமும் வந்தது, இன்னொரு பக்கத்தில் துக்கமும் ஆர்வமும் பொங்கி பெருகியது. மாமல்லரை மட்டும் நான் காதலிக்கலனா இந்த துன்பங்கள்லாம் எனக்கு வந்திருக்கவே செய்யாதே அப்படிங்கிற எண்ணம் தோன்றி கொண்டே இருந்தது. தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிற்பி மகனை காதலித்து கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பேச்சுக்களை இந்த அவமானங்களை இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. காடு சூழ்ந்த தனி வீட்டில் வசித்த என்ன எதுக்காக மாமல்லர் வந்து தேடி பிடிச்சு இப்படி பித்து பிடிக்க வைக்கணும், அப்படி செய்தவர் மண்டபப்பட்டு கிராமத்தில் எதுக்காக என்னை தன்னந்தனியாக விட்டுட்டு போகணும், மாமல்லர் மேலே இருந்த ஆசைனால தானே காஞ்சிக்கு வந்தேன், அப்புறமும் அவர் மேலே இருந்த காதல்னால தானே கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே வந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் அவர் மேலே இருந்த அன்பு தானே. இப்படி மாமல்லர் மேலே ஒரு பக்கத்தில் பயங்கரமான ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக ஐயோ அவர் வரலையே அப்படிங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாகிட்டே இருந்தது. அர்த்தராத்திரியில் சிவகாமி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த சமயத்தில் திடீர்னு அவங்க முன்னாடி தாடியும் மீசையுமான முகத்தோற்றத்தோடு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் அப்படி வந்தவங்களுடைய முகத்தோற்றம் பயங்கரமாக இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி தோன்றுச்சு. யார் நீங்கள், இந்த நள்ளிரவு வேளையில் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு அதிகார துணையில் கேட்குறாங்க. சிவகாமி என்ன தெரியலையா அப்படின்னு மாமல்லரோட குரல் கேட்ட உடனே சிவகாமியின் முகத்தில் வியப்போடு கூடிய புன்னகை வந்தது. எத்தனையோ காலத்துக்கு அப்புறமா சிவகாமியின் முகத்தில் தோன்றிய அந்த புன்னகை அவளுடைய முகத்துக்கு எல்லையில்லாத அழகை கொடுத்தது. ஆனால் அந்த முகமலர்ச்சி மாமல்லர் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கலை. ஆஹா, நாம் இவளை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், ஆனால் இவ இங்கே உற்சாகமாக தான் இருக்கிறா போல அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசில் உண்டாகி அவருடைய முகம் அப்படியே சுருங்கி போயிருச்சு. பிரபு நீங்கள் தானா அப்படின்னு உணர்ச்சியினால் கம்மிய குரலில் கேட்டுட்டு சிவகாமி எந்திரிக்கிறாங்க. ஆமாம் நான் தான். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் சுகபோகமாக வாழும்போது பழைய மனிதர்களை பற்றி உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மாமல்லர் கடுமையான குரலில் சொல்கிறாரு. அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அங்கே பரஞ்சோதியும் கூட நிற்கிறாரு. இந்த சமயத்தில் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போய் நிற்கிறாரு. சிவகாமியும் மாமல்லரும் பேசிகிட்டு இருக்காங்க. சிவகாமி ஏன் என்ன இப்படி நின்றுட்டே இருக்கிற, நான் உன்னை தேடி தான் வந்திருக்கிறேன், சீக்கிரமா வா, என் கூட உடனே புறப்படு அப்படின்னு மாமல்லர் சொல்கிறாரு. சிவகாமி அசையாமல் சும்மாவே நின்றுட்டு இருக்கிறாங்க. இது என்ன சிவகாமி, காஞ்சிக்கு வர உனக்கு விருப்பம் இல்லையா, அப்போவே சந்தேகித்தேன், அது உண்மையாகிருச்சு அப்படின்னு குத்தலாக சொல்கிறாரு மாமல்லர். சிவகாமி பிரபு என்ன சந்தேகிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் சுகபோகத்தோடு வாழ்ந்தவளுக்கு என் கூட புறப்பட்டு வர இஷ்டமாக இருக்காது அப்படின்னு சந்தேகிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோட சிவகாமி அந்த நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆமாம், உங்கள் சந்தேகம் உண்மைதான், எனக்கு இந்த மாளிகையின் சுகபோகத்தை விட்டுட்டு வர விருப்பம் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி. ஒரு மாதிரி கோபத்தோடவும் ஒரு மாதிரி தன்னை பார்த்து இப்படி சந்தேகப்படுறாரே அப்படிங்கிற ஒரு மனம் உடைந்த எண்ணத்தினாலையும் அப்படி சொல்கிறாங்க. ஆஹா, ஒன்று தேடி நூறு காத தூரம் வந்தனே, என்ன மாதிரி அறிவு கட்டவன் யாருமே கிடையாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு மாமல்லர். அப்புறம் சிவகாமி
நீ எனக்காக வர வேண்டாம், உன்னுடைய தந்தைக்காக கிளம்பி வா. உன்னை கட்டாயம் கூட்டிட்டு வரதா அவங்க எல்லார்கிட்டையும் சபதம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மாமல்லர். நானும் ஒரு சபதம் செஞ்சிருக்கிறேன் பிரபு. நீயும் சபதம் செஞ்சிருக்கிறியா? என்ன சபதம்? இந்த வாதாபி நகரம் தீப்பற்றி எரிந்து இந்த நகரத்தின் வீடுகள் எல்லாம் சாம்பல் ஆகுறதையும், வீதிகள் எல்லாம் இரத்த வெள்ளம் ஓடுறதையும், நார் சந்திகள் பிணக்காடாய் கிடக்கிறதையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த நகரத்தை விட்டு கிளம்புவேன் அப்படின்னு சபதம் செஞ்சிருக்கிறேன். சிவகாமி, இது என்ன கோரமான சபதம்? எதுக்காக இப்படி சபதம் செஞ்ச? பிரபு, நான் இந்த நகரத்துக்கு வரும் வழியில பார்த்த கோர காட்சிகளையெல்லாம் நீங்க பார்த்திருந்தா எதுக்காக சபதம் செஞ்சேன்னு கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த வாதாபி நகரத்தின் நார் சந்திகள்ல தமிழ்நாட்டு பெண்கள் ஆண்கள் கட்டப்பட்ட கரங்களோட கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாங்க. சாட்டையினால் அவங்க அடிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் நடனம் ஆடினேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா சபதம் ஏன் எதுக்குன்னெலாம் கேட்க மாட்டீங்க. சிவகாமி, அதெல்லாம் நான் நேரில் பார்க்கலனாலும் எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நீ இப்படி கடுமையான சபதம் எடுத்துக்கலாமா? பிரபு, பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடி ஒரு இளவரசர் என்னை காதலிக்கிறதா சொன்னார். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் வாக்குறுதி கொடுத்தாரு. என்னை ஒரு நாளும் மறக்கறதில்லை அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. இந்த ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் நீ தான் என்னுடைய வாழ்க்கை துணைவி, உனக்காக நான் என்னனாலும் செய்வேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சாரு. அவர் சுத்த வீரர், சொன்ன சொல் தவறாதவர் அப்படின்னு நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கையினால தான் அப்படி சபதம் செஞ்சேன். சிவகாமி, உன்னுடைய நம்பிக்கை வீணா போகல. உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். 100 காத தூரம் மலையையும் நதியையும் கடந்து உனக்காக தான் வந்திருக்கிறேன். பசி பட்டினின் பார்க்காம ராத்தூக்கம் இல்லாமல் வந்திருக்கிறேன். நான் ஏறி வந்த குதிரை ஏறக்குறைய செத்து விழக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வேகமாக வந்திருக்கிறேன். எவ்வளவோ ஆசையோட எத்தனையோ மனக்கோட்டையை கட்டிட்டு வந்தேன். சிவகாமி வா, புறப்படு, உனக்காக தானே வந்திருக்கிறேன். பிரபு, மன்னிச்சிருங்க, இப்போ நான் வரமாட்டேன். என்னுடைய சபதம் நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் வருவேன். இளவரசி, என்னுடைய சபதத்தை நிறைவேற்றி வைங்க. பாதகன் புலிகேசியை கொன்று வாதாபி நகரத்தை சுட்டெரிச்சுட்டு உங்கள் அடிமையின் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போங்க. அப்போ நிழல் மாதிரி நான் உங்களை தொடர்ந்து வருவேன். சிவகாமி, உன்னுடைய சபதத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதை நிறைவேற்றுறது எளிதான காரியம் கிடையாது. பெரும் படை திரட்டிட்டு தக்க ஆயுத பலத்தோடு வரணும். அதுக்கெல்லாம் அவகாசம் வேணும். பல வருடங்கள் கூட ஆகலாம். பல்லவகுமாரரா இப்படி பேசுறீங்க? வீரமா மல்லரா இப்படி பேசுறீங்க? புலிகேசியை கொன்று வாதாபியை வெற்றி பெறுறது அவ்வளோ கடினமான காரியமா? ஓ, இந்த பேதை தெரியாமல் சபதம் செஞ்சிட்டனோ? சரி பல்லவகுமாரா, நீங்கள் காஞ்சிக்கு போய் ராஜ்ய காரியங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ஏழை சிற்பியின் மகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் என்ன பாண்டிய ராஜகுமாரியா? நான் எக்கேடு கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? என்னுடைய சபதம் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? சிவகாமி கசப்போட சொல்கிறாங்க. சிவகாமி, நான் சொல்கிறத கேளு. உன்னை பிரிஞ்சிருந்த காலம் எல்லாம் ஒரு கணம் கூட நான் உன்னை மறக்கவே இல்லை. ராத்திரியும் பகலும் கனவிலையும் நனவிலையும் அரண்மனையிலையும் போர்க்களத்திலையும் நான் என்ன செஞ்சாலும் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தை விட்டு நீ ஒரு கணம் கூட அகலவே இல்லை. உன் மேலே நான் கொண்ட பரிசுத்தமான காதல் மேலே ஆணை வச்சு சொல்கிறேன். நீ செஞ்ச சபதத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் இப்போ என்னோட புறப்படு. மாமல்லர் உணர்ச்சி மிகுதியினால் நான் தழுதழுக்க பேசுகிறாரு. கல்லையும் கனிய வைக்கக்கூடிய அந்த மொழிகள் கூட சிவகாமி மனதை கனிய வைக்கல. பட்ட கஷ்டங்கள்னாலையும் பார்த்த பயங்கரங்கள்னாலையும் கல்லினும் கடினமாயிருந்தது சிவகாமி உள்ளம். காதலாம் காதல், காதலும் கல்யாணமும் இங்கே யாருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க சிவகாமி. நிஜமாக தான் சொல்கிறியா? காதலும் கல்யாணமும் உனக்கு வேண்டாமா? மாமல்லர் ஆத்திரத்தோடு கேட்குறாரு. நிஜமாக தான் சொல்கிறேன், காதலும் கல்யாணமும் எனக்கு வேண்டாம். பழிதான் வேணும். வஞ்சம் தீர்க்கணும், புலிகேசி சாகணும், வாதாபி எரியணும், வாதாபி மக்கள் அலறி புடைத்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடணும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி, உன்னுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னை விட 100 மடங்கு என்னுடைய உள்ளம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. உன்னை சிறைப்படுத்திட்டு வந்து அவமானப்படுத்திய பாதகனை பழிவாங்க நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கட்டாயம் உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். நீ இப்போ என்னோட புறப்பட்டு வந்துரு. வரமாட்டே இளவரசே, ஆயனை சிற்பிக்கிட்ட அவருடைய மகள் இறந்து போயிட்டான்னு சொல்லிடுங்க. சிவகாமி, என்ன பிடிவாதம் இது? கடைசியாக சொல்கிறேன், நான் உன்னுடைய சபதத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் இப்போ நீ என் கூட வந்துரு. இப்போ மட்டும் நீ வரலன்னா என்னுடைய மனம் அப்படியே கசந்து போயிடும். என்னுடைய அன்பை நீ அடியோடு இழந்துருவ. அன்பெல்லாம் வேண்டாம் சுவாமி, சபதத்தை நிறைவேற்றுங்க. சிவகாமி, பல்லவ குலத்தினர் ஒரு நாளும் சொன்ன சொல்லை தவறுவதே இல்லை. இளவரசே, ஆயன சிற்பியின் மகளும் சொன்ன சொல்லை மாற்றுவதே இல்லை. இது என்ன அகம்பாவம் அப்படிங்கிறாரு மாமல்லர். ஆமாம், அகம்பாவம் தான். ஏன், எனக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாதா? பாண்டியன் மகளுக்கும் சேர ராஜகுமாரிக்கும் தான் அகம்பாவம் இருக்கலாமா? நான் சிற்பியின் மகள் தான், ஆனால் செந்தமிழ்நாட்டு வீர பெண் குலத்தில் பிறந்தவள். எனக்கே அகம்பாவம் இருக்கக்கூடாது பிரபு அப்படின்னு பேசுகிறாங்க.
சிவகாமி மனசை மாத்த இன்னும் என்னலாம் சொல்லலாம் அப்படின்னு மாமல்லர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்து பரஞ்சோதி வந்து மாமல்லரோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. மாமல்லரின் முகத்துல ஒரு மாதிரி திகிலின் அறிகுறிலாம் தோன்றிச்சு. சேனாதிபதி, இந்த மூட பெண்ணின் பிடிவாதத்துக்கு முன்னாடி நம்ம திட்டமெல்லாம் சின்ன பின்னம் ஆயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பக்கமா திரும்பி, சிவகாமி நீ வர்றியா வரமாட்டியா, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் இப்ப நேரம் இல்லை அப்படிங்கிறாரு மாமல்லர். அப்போ பரஞ்சோதி சொல்றாரு, அம்மா எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, எதிரிகளின் கோட்டைக்குள்ள தனியா நாங்க 4 பேர் வந்திருக்கிறோம். கோட்டை சுவர் மீது நூல் ஏணியோட 2 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. கோட்டைக்கு வெளியே இந்த நிமிஷத்துல நரபலி கொடுக்கக்கூடிய கபாலிகர்கள் எங்களை தேடிட்டு இருப்பாங்க. அந்த கள்ள பிக்ஷு நாங்க வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீதி முனையில வந்துட்டு இருக்கிறாரு போல. தேவி, இந்த சமயத்துல நீங்க இப்படி வீண் விவாதம் செஞ்சுட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஓ, பல்லவகுமாரரும் அவருடைய அருமை தோழரும் கேவலம் மண்ட ஓட்டுல பிச்சை வாங்கக்கூடிய கபாலிகருக்கும் காவை துணி தரித்த புத்த பிக்ஷுவுக்கும் பயந்து ஓடுவாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போயிருச்சே. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தப்பிக்கிறதுக்குலாம் நான் குறுக்க நிக்கல, நீங்க தாராளமா போகலாம் அப்படிங்கிறாங்க சிவகாமி. மாமல்லருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அடி பாதகி, சண்டாளி, இதோடைய பயனை நீ அனுபவிக்க போற அப்படின்னு சீர்றாரு. அப்புறம் பரஞ்சோதியை பார்த்து, சேனாபதி, இந்த வஞ்சக பாதகியின் நோக்கம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கள்ள பிக்ஷு கிட்ட நம்மளை காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவளுடைய எண்ணம். வாங்க நாம போகலாம் அப்படின்னு சொல்றாரு. பரஞ்சோதி அவரை பார்த்து, இல்லை பிரபு மன்னிக்கணும், நான் எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். சிவகாமி அம்மைக்கு அப்படி வஞ்சகமான எண்ணம்லாம் இல்லை, அவங்க செஞ்ச சபதத்தை முன்னிட்டு தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ரொம்ப கோபம் வந்துருச்சு மாமல்லருக்கு. சபதமா சபதம், வெறும் பொய், வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையை விட்டு வர்றதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை, வா போலாம் அப்படின்னு மாமல்லர் சேனாபதியின் கையை பிடிச்சு இழுக்க தொடங்கினாரு. அந்த சமயத்துல சேனாபதி பரஞ்சோதி நகராமல் நின்று, பிரபு இது நியாயம் இல்லை, சிவகாமி அம்மைய நாம இங்க விட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு, அவங்களா வர்றதுக்கு மறுத்தா நாம பலவந்தமா தூக்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம் பரஞ்சோதி வேண்டாம், இஷ்டம் இல்லாத பெண்ணை பலவந்தப்படுத்தி அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிய கண்டிப்பா நிறைவேற்றுவேன், அதுக்கப்புறம் இஷ்டம்னா அவ வரட்டும், அது வரைக்கும் அந்த கள்ள பிக்ஷுவையே கட்டி கொண்டு அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியின் கையை பிடிச்சு இழுத்துட்டு மாளிகையின் பின்புறமாக விரைந்து போறாரு மாமல்லர். சிவகாமியின் கண் பார்வையிலிருந்து அவங்க 2 பேருமே மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாம ஒரு மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ள வர சிவகாமி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்டு புத்த பிக்ஷு நாகநந்தி வந்து சிவகாமிய பாக்குறாரு. என்ன ஆச்சுமா, ஏன் இப்படியா விழுந்த அப்படின்னு கேக்குறாரு. ஒன்றும் சொல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உன் கூட இந்த தாதி பெண்ணும் காணாம போயிட்டாளா, சரி நாளைக்கு நான் உன வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறேன், இப்போ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது அங்கே வந்திருந்தார் இல்லையா மாமல்லர், அவருடைய தலைப்பாகையை மறந்து விட்டுட்டு போயிட்டாரு. அந்த தலைப்பாகையை பார்த்த உடனே இங்கே யாரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது புத்த பிக்ஷு நாகநந்திக்கு தெரிஞ்சு போச்சு. சபாஷ் சிவகாமி, அதுக்குள்ள இங்கே உனக்கு காதலர்கள் வந்துட்டாங்களா, உள்ளூர் மனிதர்களா இல்லை வெளியூர்காரங்களா அப்படின்னு பரிகாச சிரிப்போட கேட்குறாங்க. சிவகாமி மௌனமாக நிற்கிறாங்க, எந்த பதிலுமே சொல்லலை. நல்லது, நீ பதில் சொல்ல மாட்டே, நானே போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை நோக்கி போறாரு. அப்போ திடீர்னு சிவகாமி அந்த தலைப்பாகையை தூக்குறாங்க. அதுக்குள்ள பளபளப்பா ஒரு பொருள் தெரியுது, அது ஒரு கத்தி. அந்த கத்தியை அவங்க எடுக்கிறாங்க. ஏற்கனவே மாமல்லர் சொல்லியிருந்தாரு இல்லையா, இவ இந்த கள்ள பிக்ஷு கிட்ட என்ன காட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு, இவர் வேற போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க பின்னாடி போய் மாமல்லரை இவரை பிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த கத்திய பின்னாடி இருந்து வேகமா தூக்கி வீசுறாங்க நாகநந்தி மேல. நாகநந்தி அப்படியே வீல்னு கத்திக்கிட்டு கீழே விழுறாரு. சிவகாமியை பார்த்து, என்ன காரியம் செஞ்ச சிவகாமி, உன்னை உன்னுடைய காதலன் மாமல்லன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு தானே நான் நினைச்சேன், அதுக்காகத்தான் அவசரமா கிளம்புனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க காஞ்சியில அரண்மனையில மகேந்திர பல்லவர் இருக்கிறாரு. அவருக்கு அந்த மணிமங்கலம் போர்ல காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமா குன்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே மரண தருவாயை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தன்னுடைய படையில இருந்த எல்லாரையுமே, அந்த அரண்மனையில இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கிறாரு மகேந்திர பல்லவர். நான் செய்ய முடியாம போன காரியத்தை நீங்க எல்லாரும் நிறைவேற்றி வைக்கணும். பல்லவ சைன்யம் படையெடுத்து போய் சளுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழிச்சு தீ வச்சு எரிக்கணும். வாதாபி நகரம் இருந்த இடத்திலேயே பல்லவ சாம்ராஜ்யம் கம்பீரமா வானளாவி நிக்கணும். அப்பந்தான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழகத்தின் வீரத்துக்கும் நேர்ந்துள்ள களங்கம் நிவர்த்தியாகும். இதுதான் என்னுடைய கோரிக்கை, இதை நீங்க நிறைவேற்றினாதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும், நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு அந்த அரண்மனையில இருந்த எல்லார்கிட்டையுமே கேட்கிறாரு. எல்லாருமே அதுக்கு சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ராத்திரி பொழுதுல மாமல்லரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு.
ஆமல்லா, எனக்கு ரெண்டு விருப்பங்கள் மனசுல இருக்குது. ஒரு விருப்பத்தை சபையில இருந்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், அதை நீயும் செஞ்சு முடிப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நீ எனக்காக அதை செய்யணும். என்ன நிபந்தனை சொல்லுங்கப்பா அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு. நீ எனக்கு ஒரே மகன், வாழையடி வாழையா வந்த பல்லவ வம்சம் உன்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது. காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற தகுதி பெறதுக்கு நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். மாமல்லா, பாண்டிய ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கண்ணு மூடுறதுக்குள்ள நீ இல்லறம் மேற்கொண்டு நான் பார்க்கணும். இல்லைனா என்னுடைய மனம் நிம்மதி அடையவே அடையாது, என்னுடைய நெஞ்சு வேகாது அப்படின்னு சொல்றாரு சக்கரவர்த்தி. அப்பா, ஏன் இப்படி என்ன சோதனை செய்கிறீங்க? என்னுடைய மனோநிலை உங்களுக்கு தெரியாதா? சிவகாமி மேலே நான் அழியாத காதல் கொண்டிருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு பெண்ணிடம் மனம் சென்ற பிறகு இன்னொரு பெண்ணை எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? அப்படி செய்கிறது மூன்று பேருடைய வாழ்க்கையையும் பாழாக்குவதாகாதா? இத்தகைய காரியத்தை செய்ய சொல்லி எனக்கு கட்டளையிடுறீங்களா அப்படின்னு மாமல்லர் கேட்குறாரு. மகேந்திர பல்லவர் ரொம்ப அன்போடு தன்னோட மகனை பார்த்துட்டு, ஆமாம் நரசிம்மா, அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். மாமல்லா, இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களுக்கான தர்மம் வேறு, ராஜகுலத்தில் பிறந்தவர்களுக்கான தர்மம் வேறு. சாதாரண மக்கள் தங்களுடைய சொந்த சுக துக்கங்களை உத்தேசித்து காரியம் செய்யலாம், ஆனால் ராஜகுலத்தில் பிறந்தவங்க அப்படி செய்யக்கூடாது. அவங்க சுக துக்கங்களை அவங்க மறந்துடணும். ராஜ்யத்தின் நன்மையை கருதியே ராஜகுலத்தினர் அவங்க சொந்த காரியங்களை செய்யணும். மாமல்லா, யோசிச்சு பாரு, சிவகாமியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது இனிமேல் சாத்தியமா? வாதாபிக்கு நீ படையெடுத்து போகிறது இன்னைக்கோ நாளைக்கோ நடக்கக்கூடிய காரியமா? வருட கணக்கில் ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கோ. அப்புறம் யுத்தம் எத்தனை காலம் நடக்கும் யாருக்கு தெரியும்? அத்தனை நாளும் நீ கல்யாணம் செஞ்சுக்காம இருப்பியா? அதுக்கு பல்லவ நாட்டு பிரஜைகள் சம்மதிப்பாங்களா? மாமல்லர் பெருமூச்சு விடுறார் இதை கேட்ட உடனே. சிவகாமி மீது அவருக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்தது. அந்த பாதகி மட்டும் எங்கூட புறப்பட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட மகேந்திர பல்லவர் தொடர்ந்து சொல்றாரு, மாமல்லா, ராஜகுலத்தினர் அவங்க சுக துக்கங்களை பார்க்காம ராஜ்யத்துக்காகவே எல்லா காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன், நானே என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் செஞ்சிருக்கிறேன். இப்போ கூட ராஜ்யத்தின் நன்மைக்காக ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யறதுக்கு என்னுடைய மனம் துணிஞ்சுதான் இருந்தது. அந்த பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா? மகேந்திர பல்லவர் நிறுத்துறாரு. மாமல்லர் ஒன்றுமே புரியாம மகேந்திரரையும் அவர் பக்கத்தில் இருந்த தன்னுடைய தாயையும் மாறி மாறி பார்க்குறாரு. ஹாம் குமாரா, இந்த வயதில் உன்னுடைய தாய்க்கு இன்னொரு சக்களத்தையை அழிப்பதுன்னு தீர்மானிச்சிருந்தேன். நீ வாதாபியிலிருந்து சிவகாமியை இப்போ கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா அவளை நானே திருமணம் செஞ்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மாமல்லர் அப்பா அப்படின்னு அலறிட்டாரு. மாமல்லா, என்னை மன்னிச்சிரு, ராஜ்யத்தின் நன்மைக்காகத்தான் அந்த பயங்கர காரியத்தை செய்ய துணிஞ்சேன். நீ சிவகாமியை மணக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்ய நினைச்சேன். உன்னுடைய அம்மா கிட்டேயும் சொல்லி அனுமதி பெற்றேன். ஆனால் அந்த புண்ணியவதி வாதாபியிலிருந்து வர மறுத்து என்னை அந்த பயங்கரமான செயலிருந்து காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மாமல்லர் நினைக்கிறாரு, நல்ல வேளை அவன் நம்ம கூட புறப்பட்டு வரல அப்படின்னு. மாமல்லா, யோசிச்சு பாரு, ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் செய்ய துணிஞ்சதை விட உன்னை செய்ய சொல்லி கேட்பது பெரிய காரியமா? பாண்டிய குமாரியை நீ கல்யாணம் பண்ணுறதுனால பல்லவ ராஜ்யத்துக்கு எவ்வளோ பலம் ஏற்படும் யோசிச்சு பாரு. நீ செய்கிறதுக்கு மகத்தான பிரம்மாண்டமான காரியங்கள் நிறைய இருக்குது. வாதாபிக்கு படையெடுத்து போய் சளுக்க படைகளை பூண்டோடு அழிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது சாமானியமான காரியமா? அதுக்கு எவ்வளோ துணை பலம் வேணும்? தென்னாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் சேர்ந்து முயற்சித்தால் தான் அது சாத்தியமாகும். தெற்கே ஒரு எதிரியை வச்சுட்டு வடக்கே படையெடுத்து போக முடியுமா? நரசிம்மா, எந்த வழியில் பார்த்தாலும் பாண்டிய ராஜகுமாரியை நீ கல்யாணம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இடைவிடாமல் மகேந்திரர் பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே பெருமூச்சு வாங்குறாரு. அவருடைய கஷ்டத்தை பார்த்த அவருடைய மனைவி புவன மகாதேவி, பிரபு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசலாமா? வைத்தியர் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லரை பார்த்து, மாமல்லா உன்னுடைய அப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு மேலே பேச மாமல்லர் இடம் கொடுக்கல. அப்பா, நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம், பாண்டிய குமாரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாரு மாமல்லர். இதோட சிவகாமியின் சபதம் நாவல் பாகம் 3 நிறைவடைந்தது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.